வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது கமர் கட் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு தேங்காய் முழுசா எடுத்து உடைச்சி நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு வெச்சிடுங்க. 1/4 கிலோ வெல்லம். வெல்லம் அதிகமா இருக்கணும், தேங்காய் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். வெல்லத்தை கடாயில போட்டு கொஞ்சமா தண்ணி விடுங்க, நிறைய ஊத்துறாதீங்க. கொஞ்சமா தண்ணி விட்டா பாகு சீக்கிரம் கூடிடும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் கரையும் வெல்லம். வெல்லம் கரையணும் நல்லா, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் டீ வடிகட்டுறதை வச்சு வெல்லத்தை வடிகட்டிங்க. ஏன்னா அதில் கல் தூசி அதெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தை மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஒரு பாத்திரம் வேணுனாலும் வச்சுக்கோங்க. வெல்லத்தில் நம்ம எந்த பலகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கல் ஒரு மாதிரி சக்கைங்க இருக்கும் அதில், அதனால் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கழுவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளைப்பாகு எடுத்து மறுபடியும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு பாவு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கூடி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை போட்டு நல்லா கலக்கணும். இதுக்கு வேறு எதுவுமே இல்லை, வெறும் தேங்காயும் வெள்ளமும் தான் கமர்கட்டுக்கு. நல்லா கொதிக்கணும் வெல்லம். ஆவப்பதம் வந்துச்சு. இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு சிறுத்தியாக வச்சுக்கிங்க. அது அப்படியே நல்லா சுருண்டு வரும் தேங்காய் போட்டு. இப்போ எடுத்து சுட சுட பிடிக்க முடிஞ்சால் அப்படியே வச்சு பிடிச்சிக்கிங்க. இல்லைனா நம்ம பூரி மணக்கட்டை இருந்தால் அதில் எடுத்து அந்த பாவு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி ஆற விட்டு அப்புறம் பிடிச்சிக்கிங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்புறம் பிடிக்க வராது. கொஞ்சம் சூடாகவே தான் பிடிக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி ஃபுட்ஸ் உங்களை வரவேற்கிறது. இது கமரக்கட். நல்லா கலருங்க. அப்புறம் சுருண்டு வந்துச்சு, நல்லா கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு. அப்படியே இறக்கி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சின்னதாக
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை உருட்டி போட்டுக்கணும். ஆற விடணும். சூடாக பிடிக்க முடியாதவங்க பூரி மணக்கட்டையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதில் இந்த பாகு எடுத்து அதில் ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன